வெல்கம் பேக் வீடியோ. டேரக்டர் ராணா இயக்கத்தில் ஹிப்ஹாப் ஆகி நடித்த படம் நான் சிரித்தால் இந்த மூவியில் என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கான் சொல்லிட்டு நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஓப்பனிங் சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் ஒரு வரும், 1905 சென்னை பூந்தமணியில் பார்த்தீங்கன்னா கேங்வராஜ்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 25 வருஷமாக டெல்லி பாபா வந்து சக்கரதாச மட்டப்பண்ண ட்ரை பண்ணதாக சொல்லுவாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 1905லேருந்து இயரை கால்குலேட் பண்ணிங்கன்னா 2020 தான் இருக்கணும். ஆனால் அந்த ஃப்ளெக்ஸில் நான் நோட் பண்ணிங்கன்னா 2018ன்னு கட்டியிருப்பாங்க. அர்ச்சனா வந்து இன்டர்வியூ எடுப்பாங்க இப்போ பாதிய, அப்போ ஆதி சொல்லுவார் மே 1 தலை பர்த்டே டேங்க அப்படின்னு சொல்லுவார். அவர் விஸ்வாசம் மூவி பார்த்த மாதிரி கட்டியிருப்பாங்க. ஆக்சுவலாக விஸ்வாசம் மூவி பார்த்தீங்கன்னா ஜனவரி 10, 2019 ரிலீஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஜூன் 22 தளபதி பர்த்டே டேங்க அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி மெர்சல் மூவி பார்த்த மாதிரி கட்டியிருப்பாங்க. மெர்சல் மூவி பார்த்தீங்கன்னா அக்டோபர் 18, 2017 ரிலீஸ் ஆயிடுச்சு. இவர் சொன்ன டேட்டும் படம் ரிலீஸ் ஆன டேட்டும் வேறு வேறு டேட்டில் மாதிரி இருக்கிற மாதிரி கட்டியிருப்பாங்க. டெல்லி பாபு பர்த்டேக்காண்டி நம்ம முனிஸ்கந்து ஜாராவும் காரில் போவாங்க. அதே மாதிரி நம்ம ஆதியும் காரில் போவார். ஆக்சுவலாக அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா வேறு வேறு காரில் மாற்றி ஏறியிருப்பாங்க. நம்ம முனிஸ்கந்து ஜாராவும் போன காரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஷாட்டில் வந்து ஒரு கண்ணாடி மரத்துக்கு கீழே வந்து ஒரு பூங்குத்து தொங்குற மாதிரி கட்டியிருக்க மாட்டாங்க. ஆனால் செகண்ட் ஷாட்டில் பார்த்தீங்கன்னா அதே கண்ணாடி மரத்துக்கு கீழே வந்து ஒரு பூங்குத்து தொங்குற மாதிரி கட்டியிருப்பாங்க. நம்ம ஜாராவும் நம்ம முனிஸ்காந்த் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து காரில் இறங்குவாங்க. அப்போ போலீஸ் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு விசாரிப்பாங்க. அவங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கிளாக் இருக்கும். அந்த கிளாக்கில் டைம் பார்த்தீங்கன்னா 5:35 இருக்கும். ஆனால் அவங்க போன டைம் பார்த்தீங்கன்னா நைட்டாக இருக்கும். ஆனால் 5:35 அந்த கிளாக்கில் வந்து கட்டியிருப்பாங்க. நம்ம ஹிப்ஹாப் பாதி பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அவரோட டீஷர்ட்டை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அவங்க ஏரியில் பவர் கட் ஆயிரும். அவர் கீழே வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லுவார், அம்மா இன்னும் மார்னிங் சீக்கிரமாக எழுப்பிடுங்கம்மா அப்படின்ட்டு. பட் பார்த்தீங்கன்னா அவரோட டீஷர்ட் வந்து சேஞ்ச் ஆன மாதிரி கட்டியிருப்பாங்க. ஒரு சீனில் முனிஸ்காந்து ஜாராவும் பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க க்ரீன் கலர் டின்னை வந்து நகர்த்திட்டு போகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா திரும்பவும் அதே க்ரீன் கலர் டின்னை வந்து நகர்த்திட்டு போகிற மாதிரி கட்டியிருப்பாங்க. ஆக்சுவலாக டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டின்னாக தான் இருக்கும். கிளைமேக்ஸில் முனிஸ்காந்தும் ஜாராவும் ஹார்ட் டிஸ்க்கு வச்சுக்கிட்டு டீல் பேசுகிறோம்னா நம்ம மினிஸ்டர்களுக்கு வீடியோ கால் பண்ணுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ கால் பேசும்போது ஆப்போசிட்டில் உள்ளவங்க கீழே தெரியவாங்க. ஆனால் இங்கே யாருமே தெரியலை. அவங்க வேறு ஒரு ஆப் யூஸ் பண்ணுவாங்க போல். இதெல்லாம் இந்த மூவியில் நாங்கள் கண்டுபிடிச்ச மிஸ்டேக்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.